வெல்கம் டு ஈஸி ஸ்கல்லரி. இன்றைக்கி சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், அரை கப் மைதா சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துருங்க. இதை ரவுண்டாக ஒரு பால் மாதிரி ஆக்கி இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஊற வச்சுருங்க. இப்போ அதை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி தட்டையாக உருட்டிக்கிறேன். இப்போ இதை 3 கட் பண்ணி அதில் 1 பீஸை இந்த மாதிரி சமோசா ஷீட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பெருசாக தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி தேய்ச்சிருக்கேன். இப்போ சைடில் இருக்கிற கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை 4 பிரிச்சிடலாம். 4 பிரிச்சுக்கிறேன். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வச்சுருந்த சமோசா ஷீட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ரொம்ப வேக விட்டுறாதீங்க. பாதி வந்தால் போதும். இப்போ இது பாதி வந்துடுச்சு. நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பாத்திரலாம். நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்க சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 கப் கேரட் சேர்த்துக்கிறேன். 1 கப் மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதோடு 1 வெங்காயத்தை கொஞ்சமாக தூவி விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுருந்த ஷீட்டை இந்த மாதிரி 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இங்கே மைதா மாவு பேஸ்ட் வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக இதில் தடவி நம்ம சமோசா ஷீட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தொட்டு தொட்டு மைதா மாவு பேஸ்ட் வச்சிங்கன்னா அது ஒட்டிடும். இப்போ நான் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள், வெளியில் வந்துடும். இந்த மாதிரி கவனமாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். இப்போ சமோசா ரெடி. இதே போல் நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பிளேட்டில் பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கேன், மைதா மாவு பேஸ்ட்டும் வச்சுருக்கேன். நம்ம வச்சுருக்க சமோசாவில் மைதா மாவு பேஸ்ட்டை ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே பிரெட் கிராம்ஸை டிப் பண்ணிக்கிறேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் தான். இது வேணாலும் நீங்கள் அப்படியே பொரிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம், நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம சமோசா ரெடி. நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். வாவ், பாருங்க உள்ள நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.